வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி. ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். போளூர் அரசு பணிமனையில் குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை சார்பில் குளிரூட்டப்பட்ட தொழிலாளர்கள் ஓய்வறையை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் திறந்து வைத்துள்ளார். போளூர் அரசு பணிமனை சார்பில் குளிரூட்டப்பட்ட தொழிலாளர்கள் ஓய்வறையை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் ஓய்வறையில் அமைக்கப்பட்டிருந்த குளிர்சாதனத்தை இயக்கி வைத்தார். தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா வெற்றி இலக்கை நோக்கி இருக்கும் நிலையை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. பின்னர் ஓய்வறையில் அமைக்கப்பட்டிருந்த குளிர்சாதனத்தை இயக்கி வைத்தார். இந்நிகழ்வை திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவா வி கம்பன், மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் சவுந்தரராஜன், பொது மேலாளர் செந்தில், துணை மேலாளர் துரைராஜ், போளூர் பணிமனை மேலாளர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன், பணிமனை அனைத்து தொழிலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜி3 செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்.